இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது அமேசான் மெக்கானிக்கல் டர்க்ல எந்த வர்க் எடுத்து பண்ணலாம், எந்த வர்க் எடுத்து பண்ணா நம்மளுடைய அப்ரூவல் ரேட் 99 அபோவ் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும், பிளஸ் அந்த வர்க்கை நாம எப்படி கெட் பண்ணுறதுன்னு டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இது என்னோடய ஐடியில் பார்த்தீங்கன்னா 99.86% நான் அப்ரூவல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 94,000 ஹிட்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரிஜெக்ஷன் பார்த்தா ஜஸ்ட் 130 தான் இருக்கும். சம்டைம்ஸ் நான் சர்வீஸ் பண்ணும்போது அது ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதர்வைஸ் அந்த ஒர்க்ஸ் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கும் வந்து எப்போவுமே அப்ரூவலில் தான் இருக்காதான், 99% அபோவ் தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நாம 95க்குள்ளே நாம் மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு வரக்கூடிய ஒர்க்கில் வந்து குறைஞ்சிரும், அதாவது நிறைய ஒர்க்கு நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாம் வந்து நாம் எவ்வளோக்கு எவ்வளோ அப்ரூவல் ரேட் மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஒர்க்கு என்னென்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஒர்க்கு கொடுத்துருக்க எந்தெந்த ஒர்க்கெலாம் நம்ம எடுத்து பண்ணலாம் டீட்டெயிலாக. முதல்ல பேனல் வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது பேனல்லையே. ரிக்வெஸ்டர் பேனல் மட்டும்தான், ஆனால் அவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டீம் ஜி, இக்னைட் மீடியா சொல்யூஷன். டீம்ஸ் என்ன, இந்த இன்வாய்ஸ் நேம்ஸை டைப் பண்ணுறது. இக்னைட் மீடியா சொல்யூஷனாக நேம்ஸு ஆடியோ ஒன்று ப்ளே ஆகும், அதில் நாம் தான் அந்த நேமை வந்து அவங்க ப்ளே பண்ணுற நேமை நம்ம கரெக்டாக டைப் பண்ணணும். அடுத்ததான் ஏ டு ஜினா ஜஸ்ட்டு டேட் டைப் பண்ணுறது, இல்லைனா அங்கே இருக்கிற லெட்டர்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி ஒர்க்ஸ் தான் இருக்கும். அடுத்தபடியாக யூகி மியூசிக்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இது வந்து என்னென்னா ஒரு வீடியோ ப்ளே ஆகும், அதில் வந்து ஒருத்தர் வந்து பாடிட்டு இருப்பார், அவர் வந்து 18 அபோவா 18 பிலோவான்றது நாம 18 அபோவ் இருந்தால் நோ கொடுக்கணும், 18 பிலோ இருந்தால் நாம் அதற்கு எஸ் கொடுக்கணும். ஓகே, இப்போ பேனலில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டீம்ஸிலே வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டில் டீம்ஸி, அதாவது 4 வகை 5 வகையில் இருக்குது டீம்ஸியே. அடுத்ததாக பேனல்லையும் அதே மாதிரி எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான லிங்க்கை வந்து, அதாவது ரிக்வெஸ்டரோட லிங்க்கை வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது ரிக்வெஸ்டர்ஸ் அமேசான் ரிக்வெஸ்டர்ஸ் கீனு ஒரு டைட்டில் கொடுத்து அது கீழே ஒரு லிங்க்கை கொடுத்துருப்பேன், அதாவது அந்த பிளாகர் சைட்டில் போய் நீங்கள் கீழே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அந்த லிங்க்கு எங்கே இருக்குதுன்னு நான் இப்போ வீடியோ எண்டில், இந்த வீடியோ முழுசாக பார்த்தா உங்களுக்கே தெரியும், வீடியோவோட முடிவில் அந்த லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணும்போது நமக்கு ரிஜெக்ஷன்ன்றது கிடைக்கவே கிடைக்காது சொல்லப்போனால். அதாவது நாம் ஏதாவது ஒரு சில தவறுகள் செஞ்சுருப்போம், அந்த தவறுகளுக்கெல்லாம் இவங்க ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் ரொம்ப அதிகமான தவறு பண்ணால் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க வந்து, அது மட்டும் இல்லாமல் இவங்க பே பண்ணுறது வந்து வித்தின் 3 டேஸ், அதாவது பேனல் ஒர்க்கு பார்த்தா ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸுக்குள்ளே அவங்க நமக்கு அமௌண்ட்லாம் பே பண்ணுறாங்க. நிறைய ஒர்க்கு வந்து 1 ஹவருக்குள்ளேயே இதில் பே பண்ணுற ஒர்க் இருக்குது, அதாவது நமக்கு இன்ஸ்டன்ட் பேமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒர்க்ஸ் இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க்கெல்லாம் ரிஜெக்ட்டும் ஆகாது, நமக்கு பேமெண்ட்டும் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். நமக்கு எப்போ கேஷ் தேவை உடனே நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம் அமேசானில். ஓகே, இப்போ இதில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது பாருங்கள், என்னென்ன ஒர்க்குன்னு. ஏ டு ஜியில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஏ டு ஜி இருக்குதுன்னு இதில் நான் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் பேனலில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதையும் கொடுத்துருக்கேன். அடுத்த டீம் ஜி, யூகி மியூசிக், இக்னைட் மீடியா சொல்யூஷன், அப்ஸ்டேஜ் சர்வீஸ்னு ஒரு ஒர்க் இருக்குது, அது வந்து நான் இதில் கொடுக்கல. அப்ஸ்டேஜ் சர்வீஸ் ஒர்க்கும் அதே போல் தான், ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. நமக்கு பேமெண்ட்டு வித்தின் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸில் அவங்க அப்ரூவல் பண்ணி பேமெண்ட்டும் கொடுத்துருவாங்க. ஓகே, கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து அமேசான் மெக்கானிக்கல் டர்க்கை பற்றி வீடியோஸு ப்ளஸ் அதோடைய ஃபீச்சர்ஸு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், அமேசான் மெக்கானிக்கல் டர்க் ரிக்வெஸ்டர்ஸ் கீஸ்னு, பேனல் ரிக்வெஸ்டர்ஸ் கீஸ்னு செப்பரேட்டாக கொடுத்துருப்பேன். இந்த ரிக்வெஸ்டர்ஸ் கீஸ் எல்லாம் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அடுத்ததாக டீம்ஜி ரிக்வெஸ்டர் கீஸு, ஏ டு ஜி ரிக்வெஸ்டர்ஸ் கீஸு, இக்னைட் மீடியா சொல்யூஷன் ரிக்வெஸ்டர்ஸ் கீஸு, இன்னும் நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் இந்த பிளாக வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் இதில் கொடுத்துட்டே இருப்பேன். இதில் இருக்கிற கீயை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் இட் கேச்சரில் க்ரியேட்டில் போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அதாவது ஒர்க் ஃப்ளோ வர ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த வழியை நீங்கள் எர்ன் பண்ணலாம் நிறைய. ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து விஷன் டெக்னாலஜி. விஷன் டெக்னாலஜினால் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. இவங்க வந்து வித்தின் 7 டேஸுக்குள்ளே நமக்கு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. விஷன் டெக்னாலஜி ஒர்க்கு, அதாவது ஜஸ்ட்டு அங்கே இருக்கிற வேர்ட்ஸை டைப் பண்ணணும். ஆஸ் இட் இஸ் கேப்ஸ் என்ன, கேப்ஸ் ஸ்மால்னா ஸ்மால், அதாவது அங்கே கேப்ஸில் இருந்தால் கேப்ஸ் லெட்டர் கொடுக்கணும், ஸ்மால் இருந்தால் ஸ்மால் லெட்டர் கொடுக்கணும்.
ஸோ ஆஸ் இட் இஸ் அதை டைப் பண்ணிகிட்டே வரணும். இந்த ஒர்க்கு வந்து நமக்கு பேமெண்ட்டு ஹை லெவல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது, அதாவது நமக்கு உடனடியாக பேமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒர்க்கு ப்ளஸ் வித்தவுட்டு அதாவது ரிஜெக்டே ஆகாத ஒர்க்குங்க நிறைய இருக்குது. அதுக்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, நம்முடைய பிளாகர் சேனலையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ப்ளஸ் ஏதாவது குவரிஸ் இருந்தால் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த அமேசானில் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணால் நமக்கு அப்ரூவல் கிடைக்கும், உடனே பேமெண்ட் கிடைக்கும், ப்ளஸ் எந்த ரிஜெக்ஷனும் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து ப்ரெசென்ட் வந்து நிறைய பேருக்கு ஐடியா அப்ரூவல் ஆகிட்டு இருக்குது, மேக்ஸிமம் யூஎஸ் ஐடி நிறைய பேருக்கு அப்ரூவல் ஆகுது. ப்ளஸ் அந்த அதில் ஒரு மெயின் ட்ராபேக் என்னென்னா, நம்ம பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணலாம், அதாவது அப்ரூவல் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணி நம்முடைய ஐடி வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ யூஎஸ் ஐடி அப்ரூவல் ஆகிட்டு இருக்கிற டைமில் நாம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணும்போது நம்முடைய அப்ரூவல் ரேட் வந்து 99 அபவே மெயின்டைன் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த அப்ரூவல் ரேட்டை பார்த்துட்டு அமேசான்லேருந்து நமக்கு எந்த வகையான ரிஜெக்ஷன் அதாவது நம்முடைய ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடி வந்து நான் சேஃபாகவும் இருக்கும், ப்ளஸ் நீங்கள் மணி வந்து டெய்லி ஏர்ன் பண்ணி டெய்லி வித்ட்ரா பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நாம் டெய்லி ரெகுலராக பண்ணாவே போதும், நாம் ஒரு நாளைக்கு $10 வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, அதை பற்றின வீடியோ நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் அதை டீட்டெயிலாக போகிறேன். இந்த ஒர்க்கு கூட நான் இப்போது எப்படி பண்ணுறதுன்னு நான் டீட்டெயிலாக எதுலேயுமே சொல்லலை, ஜஸ்ட் இந்த ஒர்க்கு பண்ணால் இந்த மாதிரி நமக்கு அப்ரூவல் ரேட் கிடைக்கும், நமக்கு ரிஜெக்ஷன் கிடைக்காது சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி டீட்டெயிலாக பண்ணணும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தெரிவிங்க. ஸோ ஒவ்வொரு ஒர்க்கும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸோட ரேட்டிங்கை பொறுத்து தான் வீடியோ அடுத்த வீடியோ போடலாமா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். ஏதாவது குவரிஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இந்த டிஎம்சி ஒர்க்கு அதாவது இன்வாய்ஸ் ஒர்க்கு எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தார். இன்வாய்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஹோம் பேஜு. இங்கே இந்த ஒர்க்குக்கு வந்து ரிவார்டு பார்த்தீங்கன்னா 0.15 cents கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஃபோராக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சிருக்க மாதிரி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் இன்வாய்ஸ் பில்லு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஐட்டம் கோடு, அதாவது ப்ராடக்ட்டோட ஐட்டம் கோடு. இன்வாய்ஸ் பில்லில் ஐட்டம் கோடு மேக்ஸிமம் இருக்கும், இல்லாத பில்லு இருக்காது. அடுத்ததை வந்து ஐட்டம் நேம், அதாவது டெஸ்கிரிப்ஷனில் ஐட்டம் நேம் நாம் டைப் பண்ணிக்கணும். அடுத்து குவான்டிட்டி, இதிலே குவான்டிட்டி கொடுத்துருப்பாங்க, அந்த குவான்டிட்டி இங்கே அந்த பில்லில் இருக்கிற போல் இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். அடுத்ததான் ஓகே, ஐட்டம் நேம் இப்போ என்ட்ரு பண்ணிட்டேன், இப்போ குவான்டிட்டி என்ட்ரு பண்ணிக்கிறேன். யூனிட் ப்ரைஸு இங்கே மேக்ஸிமம் வந்து லெஃப்ட் சைடில் தான் குவான்டிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் ரைட் டைம் ரைட் சைட்லேயும் குவான்டிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு குவான்டிட்டி என்ட்ரு பண்ண, நெக்ஸ்ட் பேக் சைஸு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் யூனிட் கேஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. இவங்க வந்து இங்கே வந்து சிஎஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது கேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே என்ன யூனிட் கேஸ் இருக்கோ அதுக்கேற்ற போல் இங்கே யூனிட் கேஸ் இங்கே டைப் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ரேட் கேட்டிருக்காங்க, ஐட்டம் ரேட்டு. இங்கே ஐட்டம் ரேட்டு ஜூம் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கிளியராக இருக்கும். இந்த ஐட்டம் ரேட்டை என்டர் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக அதே டேலி ஆகிடும். சப்போஸ் இங்கே வந்து யூனிட் குவான்டிட்டி வந்து 2 இருந்தால் ஐட்டம் டோட்டல் வந்து டபுளாக காட்டும், அதாவது 149 கொடுத்துருக்கேன், அது வந்து டபுளாகும். இப்போ நமக்கு வந்து இந்த கம்ப்ளீட் பண்ணணும், நமக்கு வந்து இந்த முழு பில்லியன் கம்ப்ளீட் பண்ணணும், நமக்கு டேலி ஆகணும்னு இங்கே ட்ரூனு காட்டும். சப்போஸ் இப்போது டேலி ஆகலை, இப்போ நான் இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த அமௌண்ட்டுக்கும் ஐட்டம் டோட்டலுக்கும் இன்வாய்ஸ் அமௌண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் இங்கே வேலிட் ப்ராசஸ் ஆகலை, ஃபெயில்யூர், அதாவது ஃபால்ஸ் காட்டுது. ஸோ நமக்கு சப்மிட் ஆகாது, சப்மிட் பட்டனும் ஒர்க் ஆகாது. ஸோ நாம் வந்து கரெக்டாக டேலி பண்ணால் மட்டும்தான் இந்த பில்லை வந்து சப்மிட் பண்ண முடியும், நமக்கு ஒர்க்கு அப்ரூவல் 100% இதில் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ புரிஞ்சிருக்கேன் எனக்கு இந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறதுன்னு.